ஓகே வணக்கம். நலம் யோகா ராஜேஷ்குமார். இன்றைக்கி சவுத் இந்தியா யோகா சாம்பியன்ஷிப் 2023-24 ஆண்டுக்கான யோகா போட்டிகள் இங்கே வந்து ரெண்டாவது முறையாக நம்ம நலம் யோகா கோவையில் ரெண்டாவது முறையாக நம்ம வந்து சர்வதேச அளவிலான யோகா போட்டிகள் தேர்வுகளுக்கும் இன்டர்ஸ்டேட் யோகா சாம்பியன்ஷிப்பும் நடத்தியிருக்கோம். கடந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பேர் ஒரு 60 பேர் தான் வந்திருந்தாங்க. இப்போ ஒரு 300க்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள், பள்ளி மாணவ மாணவிகள், அதுக்கப்புறம் இல்லத்தரசிகள் எல்லாமே வந்திருக்கிறாங்க. ஒரு 300 பேர் இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நலம் யோகா, ஓசோன் யோகா, கமலி யோகா, அதுக்கப்புறம் அன்னை மெட்ரிகுலேஷன் பள்ளி ஆனமலை, அதுக்கப்புறம் பார்க் குளோபல் ஸ்கூல், இது மாதிரி ஒரு 5-6 யோகா மையங்கள், 2 பள்ளி எல்லாம் சேர்ந்து நம்ம பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். நல்லா இன்றைக்கி நல்லா போயிருக்கு. இதை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பரில் நடக்கக்கூடிய சர்வதேச அளவிலான போட்டிகள் மற்றும் தேசிய அளவிலான போட்டிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு தாய்லாந்தில் பஹ்ரைன் இது மாதிரி ஒரு 2-3 கண்ட்ரீஸில் ஸ்ரீலங்கா நடக்குது, அதுக்கப்புறம் காசி, கோவா, இது மாதிரி சர்வதேச அளவிலான போட்டிகளும் நடக்குது. இது முழுக்க முழுக்க வந்து ஒரு யோகா வந்து விழிப்புணர்வு ஒரு பள்ளி மாணவர்கிட்டையும் பெரியவங்களுக்கும் நல்லா கொண்டு வரணும், ஒரு ஆரோக்கியத்தை பற்றி ஒரு நல்ல ஒரு இது மாதிரி தினசரி பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் இது மாதிரி பரிசுகள் அளித்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு இதுக்காக விழிப்புணர்வுக்காக நம்ம இன்றைக்கி நடத்தியிருக்கோம். நல்ல முறையில் போயிருக்கு, ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து ஒரு 300-350 பேர் பக்கமாக கலந்துருக்குறாங்க. ஆன்லைன்லேயும் கலந்துருக்குறாங்க, டைரெக்டாகவும் கலந்துருக்காங்க. ஆன்லைனில் வெளிநாடுகளில் உள்ளவங்க, அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு 50 பேர் பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதில் ஏஜ் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 5 வயசு ஒரு 4.5 வயசுலேருந்து நம்ம இன்றைக்கி வந்திருக்காங்க. 4.5 வயசுலேருந்து ஒரு 55-60 வயசு வரைக்குமே இன்றைக்கி வந்து கலந்துருக்குறாங்க. பார்த்திங்கன்னா யோகா அப்படிங்கிறது உண்மை சொல்லப்போனால் இந்தியாவை விட வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பாக இருக்குது. கொரோனாக்கு பின்னாடி இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி மலேசியாவிலேருந்து சரஸ்வதி கந்தசாமி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தொழில் வளத்தினுடைய மேம்பாட்டினுடைய அமைச்சராக இருக்காங்க. அவங்க ஓசோன் யோகா சென்டருக்கு வந்து இவங்க இப்போ ராஜேஷா இருக்காருனா அவர் படித்தவர் தான். இங்கே தமிழ்நாடு 3000 ஸ்கூலில் யோகா டீச்சராக இருக்கிறது இங்கே படித்தவங்க, ஓசோன் யோகாவில் படித்தவங்க தான். யோகா பாட்டின்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்களுடைய புகழ் மலேசியாவில் பரவி அங்கிருந்து அங்கே ஒரு அமைச்சர் வந்து ஓசோன் யோகாவில் வந்து பார்த்துட்டு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா என்னைய போன வாரம் இந்நேரம் நான் வந்து மலேசியாவில் இருக்கேன், அவங்க வீட்டில் தங்க வச்சு மலேசியாவில் கிட்டத்தட்ட ஒரு 10 யோகா சென்டரு ஸ்கூலில் வந்து அவங்க தொடங்க போகிறாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்காக என்னை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா துரைராஜ், இன்னொரு யோகா மாஸ்டர், இன்டர்நேஷ்னல் யோகா தெரபிஸ்ட் முடித்தவர், அங்கே போய் இப்போ யோகா சென்டரு யோகாவை வளர்க்குறதுக்கு எல்லாருமே முழு முயற்சி எடுக்காங்க. இப்போ சவுதி அரேபிய நாடுகளில் பார்த்திங்கன்னா 60% ஸ்கூலில் இன்றைக்கி சூரிய நமஸ்காரம் கம்பல்சரி பண்ணிட்டாங்க. இப்போ என்ன சொல்ல வரேன்னா கொரோனாவுக்கு பின்னாடி மிகப்பெரிய அளவுக்கு யோகாவுக்கு மரியாதை வந்துட்டுருக்குது. அதுவும் வந்து எல்லா இடங்கள்லையும் இப்போ வந்து வெளிநாடுகளில் மிகப்பெரிய அளவுக்கு இந்த யோகா வேர்ல்டு யோகா டே வந்த பின்னாடி இப்போ இந்தியர்கள் அப்படிங்கிறதே நம்ம எல்லாம் பெருமைப்படலாம். ஏன்னா யோகாவினுடைய பிறப்பிடம் நம்ம இந்தியா தான். ஸோ அதே மாதிரி குழந்தைங்க யோகா பண்ணும்போது என்னென்னா இப்போ இதில் ஜெயிக்கிறாங்க. இப்போ இங்கே கமலி யோகா சென்டர் சொன்னாங்க இல்லையா, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா HGFI ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது, அதில் போய் செலக்ட் ஆகியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு இப்போ யோகாவை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இனி ஃப்யூச்சரில் யோகாக்கு வந்து மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. குழந்தைங்க ஆரோக்கியம் அதிகமாகும், அடுத்த ஜென்ரேஷன் ஆரோக்கியமான தலைமுறையாக வளரும். யோகாவில் வந்து ஆண்கள் மட்டும் இல்லை பெண்களும் எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க. முக்கியமாக வந்து ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. யோகா மூலிமா நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி காம்படிஷன் வச்சுருக்கோம். பாதி பேரே வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே. வணக்கம், என் பேர் அகிலாண்டேஸ்வரி, யோகா ப்ரொஃபஸராக இருக்கேன். எங்கள் பள்ளி வந்து அன்னை மெட்ரிகுலேஷன் ஆனைமலை, அங்கேருந்து வந்து இங்கே கலந்துக்கிட்டோம். கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ் இதுக்காக வந்து ட்ரைனிங் கொடுத்தோம் குழந்தைங்களுக்கு. லாஸ்ட்டு 3 இயர்ஸ் வந்து நாங்கள் இதுவரைக்கும் 3 வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்கோம் யோகாவில். அது இல்லாமல் இன்றைக்கு வந்து எங்கள் எல்லா குழந்தைங்களும் வந்து ஓவரால் சாம்பியன்ஷிப் வந்து வின் பண்ணியிருக்காங்க, சாம்பியன் ஆஃப் சாம்பியன் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த எங்களுடைய பள்ளி தாளாளர் முத்துலட்சுமி மேம் அவர்களுக்கும் பள்ளியினுடைய நிர்வாகத்துக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இதை பண்ணி எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்த ஆறுமுகமையா அவர்களுக்கும் நலம் யோகா சென்டருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.